சார் இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யணும். அப்புறம் நான் இதை சொன்ன வெளியே சொல்லிடாதீங்க சார். ஓகே சார், நாங்கள் பார்த்துக்குறோம். யாரோ மூணு பேர் சின்ன குழந்தைங்களா, ஸ்கூலுக்கு போகலையா, படிக்கலையான்னு பிரெயின்வாஷ் பண்ணி திருநீர்மலை பக்கத்தில் இருக்க அன்பிலத்துக்கு 6 குழந்தைங்க அனுப்பிச்சி வச்சுருக்காங்களா. ஆனால் நம்மளுக்கு கச்சக்க இன்ஃபர்மேஷன் படி திருநீர்மலை பக்கத்தில் அன்பில்லம்னு ஒரு இடம் இல்லவே இல்லை, அங்கே குவாரிங்க மட்டும்தான் இருக்கான். எந்த ஏரியா சொன்ன? திருநீர்மலை. திருநீர்மலை. ஏற்கனவே இந்த இடத்த பத்தி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. பார்த்தது 6 குழந்தைங்க இல்லாம இன்னும் 60 குழந்தைங்க அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கிரஷருக்கு 10 குழந்தைங்க வீதம், 60 பேர் இருக்காங்க. எல்லாருமே பவுண்டரி சைல்ட் லேபர்ஸ். ஒண்ணு, வாங்கின காசுக்காகவோ அவங்க அப்பா அம்மாவில விட்டுட்டு போகப்பட்டவங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அமைச்சர் ராஜ்சிங் அவரோட குவாரி. இந்த இடத்துல எப்பயுமே செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த செக்யூரிட்டியை தாண்டி நம்ம எப்படி போகிறோம், என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்துக்கு போகணும்னா ஒரே வழி தான் இருக்கு, பல்லாவரம் பம்மல். இதான் ஷார்ட், சீக்கிரமாக போயிடலாம். எப்போ கிளம்புறோம்? இப்போவே. எனக்கு அவளை விட்டா வேற யாரும் இல்ல சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். சார் சார், அவ குழந்தை சார். இன்ஸ்பெக்டர் ராம் காலிங். இன்ஸ்பெக்டர் ராம் காலிங்.
தங்கச்சி தம்பி எல்லாமே முடிஞ்சு போச்சுமா. எப்படி இல்லாமல் வாழ முடிச்சோம். ஆமாம் எப்படி இல்லாமல் ஆகிப்போச்சு வாழ்க்கை. நான் உங்களை ஏமாத்திட்டேம்மா. என்னால் முடியல. உங்களை நான் எப்படி பார்ப்பேன்னு தோணலை. உங்களை என்னால் மறக்க முடியாது. பார்க்கவே கஷ்டமாக இருக்கு. எனக்கு இது சரியா பண்ற மாதிரி தெரியல. நான் கடைசியா இருக்கு நினைக்கிறேன். ஜி ஃப்ரீயாக விடு, எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்கே திரும்ப வித்தலாண்ணா. இது அண்ணனுக்கு, இது ஐயனுக்கு. என்னடா தங்கச்சி மட்டும்தானா? இல்லடா மாட்ட கட்டிட்டியடா. ஆ இப்பதானா ராவணன் காட்டுல கட்டு வரா. சாப்பிட்றா. என்னப்பா ரகு இங்க இருக்கா? என்ன வாழ்ந்துட்டு இருக்காங்க. தெரியாத ₹4 லட்சம் கொடுத்து இந்த நிலத்தை வாங்கினேன். பட்டா என் வீட்டுல இருக்கியா? உங்ககிட்ட பட்டா போயிரியா? எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கியா? ஒழுங்கு மரியாதை போயிடு. அப்புறம் போலீஸ்கிட்ட சொல்ல வேண்டி வரும். உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா வேற எங்கிட்ட பேசி கிளம்பு. கிளம்பு மேலே எத்தனை எடுப்பா? இல்ல இல்ல இந்த பக்கம். ஆ சரியா இருக்கு. ஆ
ரெண்டு பத்திரத்தையும் அந்த நோட்டையும் எடுத்துட்டு வந்து ரகு பேசுறேண்ணே. சொல்லுப்பா. நீங்க சொல்லுதானே வீரன்ட்டு வந்து நிலத்தை வாங்கினேன். இப்ப நான் வேற இன்னொருத்த வந்து சொந்த கொண்டாட்டு அளந்துட்டு நிக்கிறேன். வேற ஒருத்தனும் சொந்த கொண்டாட்டு எப்படிங்க ஜி? பணம் கொடுக்கறதும் தெரியாது, பணம் வாங்குறதும் தெரியாது, அதான் இந்த வீரையன். லேண்ட் ப்ராப்ளம் எதுன்னா சொல்லுங்க, முடிச்சிடலாம். இல்லாட்டி ஆளே முடிச்சிடலாம். ஓகே ஜி, அப்புறம் பார்க்கலாம். ஓகே ஜி, பாய். என்னப்பா இல்லையா, உங்ககிட்ட வாங்கினதுக்கு வேற யாரோ சொந்தம்னு வந்து நிற்கிறாங்க ஐயா. சரி, நீ யாரு ஐயா? என்ன சொல்றீங்க ராஜேந்திரன் ஐயா? உங்க நிலத்தை பட்டப்படி முடிச்சு ஐயா 4 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் ஐயா. அட அட, நிறுத்துப்பா. இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. நான் அரசியல்ல இறங்குறது யாருக்கோ பிடிக்கல. இத நான் சும்மா விட போறதில்ல. தம்பி, நீ கிளம்பு. இங்க நிக்காத, கோர்ட்டுக்கு போ. சட்டம் தன் கடமை செய்யட்டும். போ போ. அந்த நிலத்திலிருந்துதான் நாங்களே இருக்கோம். யார் ஆளுவே? போயிடுறா, போயிடு. ஐயா, பாடுபட்டு இல்லைங்க. தம்பி, இங்க வா. அந்த நிலத்திலிருந்துதான் நாங்களே இருக்கோம். தம்பி, காசு ஒண்ணும் சும்மா வர்றதில்ல, எல்லாரும் உழைச்சுதான் சாப்பிடுறோம். நீ ஏமாந்ததுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? கோர்ட்டுக்கு போ, கேஸ் போடு. ஜெயிச்சா உன்னுடைய நிலத்தை வாங்கிக்கப்பா. 5 வருஷம் உழைப்பீங்க. அது என் தம்பி தங்கச்சி படிப்பில் எங்க தம்பி தாயா இருக்கு. அந்த நிலத்தை விட்டு வர சொல்லியா? போப்பா, போ. போய் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுப்பா. சேஃப்டி ரொம்ப முக்கியம். உள்ளே போகிறது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான். எவ்வளோ சீக்கிரம் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரமோ அதை எடுத்துகிட்டு எத்தனை வந்துகிட்டே இருக்கும். சீக்கிரம், நம்ம சேஃப்டி முக்கியம். பத்தியா, நீ அந்த பக்கம் போ.
பசங்க தலைவரே சின்ன பசங்க தான் நானே முடிச்சிடறேன் புரியும் தலைவர் வீடு வாடா அண்ணே இவனும் அவங்க ஆள் போல தானே இருக்கு என்கிட்ட முடிச்சுக்கிட்டே இருக்கான் அடங்கோத்தா கொண்டுட்டு வாடானா கொண்டு வந்து நிக்கிற தங்கச்சி நான் பாத்துக்கிறேண்ணா நீ கிளம்புண்ணா சின்ன பசங்கன்னு பார்த்தா பெரிய விஷயம் பண்ணிட்டீங்கடா
பலாவரத்துக்குனே வந்திருக்கீங்களா? அச்சு ட்ராக்ல போடுடா. எந்த ஏரியா சொன்னீங்க? பர்மா காலனி போவோம்.